கே எஸ் அன்கோக் தாங்க வந்திருக்கோம் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் ஹோட்டல் வைக்க போறோம் ஒரு டீ கடை வைக்க போறோம் ஒரு ஜூஸ் ஸ்டால் வைக்க போறோம் சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க போறோம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஏ டு செட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஒரு பட்ஜெட்ல நம்ம வந்து ஒரு ஹோட்டல் வைக்கணும் ஒரு டீ ஸ்டால் வைக்கணும் ஒரு ஜூஸ் ஸ்டால் வைக்கணும்னாலும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க இப்ப உள்ள போயிட்டு எல்லாத்தையுமே டீடெயில்டா பாக்கலாம்

ஸ்டீல் பிரேம் போட்டு இந்த டேபிள் பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இது மட்டும் இல்லாம நம்மகிட்ட இல போட்டு தாக்குதலாம் பிளேட் வச்சு சாப்பிட்றது ஓகே அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு மூணு இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இலை போட்டு சாப்பிட்றது அது சிக்ஸ் சீட்டர் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இப்ப ரேட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றரை கிரண்டு வரைக்கும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் எல்லாமே நாளுக்கு மூணு வேணும் ஆறுக்கு மூணு ஆறுக்கு கிரெண்டு அந்த மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்துட்டு வேரியேஷன் ஆகும் இங்க கேட்கிற சைஸை பொறுத்து எந்த சேர் கேக்கிறீங்கறத பொறுத்து ரேட் அதில் வரும் இந்த ரெகுலராக நம்மள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசக்கல் இப்ப மூணுக்கு ரெண்டு நாளுக்கு ரெண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வீட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆஃபரில் தான் போயிட்டு இருக்கு மூணுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு ஐநூறு நாலுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொன்னு ஐநூறு சரி இல்ல எனக்கு இத மாதிரி இல்ல ஒரு எனக்கு வந்து ஒரு தோசை கல் போட ஒரு கிச்சன் செட்டு எல்லாமே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காம்பவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு தோசை கல்லுக்கு மூணு மூணுக்கு ரெண்டு கல் மூணுக்கு ரெண்டு பரோட்டா டேபிள் மூணுக்கு ரெண்டு கட்டிங் டேபிள் அதுக்கப்புறம் இந்த ஹாட் பாக்ஸ் அந்த கிச்சனை தேவைப்பட சின்ன சின்ன பொருள் ஒரு பதினாலு பொருள் மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா தான் முப்பத்தெட்டாயிரத்தி ஆமா அந்த கிச்சன் இப்போ தோசை ஐட்டம் பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி எல்லா ஐட்டமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே அடைக்கணும் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாலே பாத்தீங்கன்னா நம்ம தான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நம்ம காம்ப போட்டு வித்துக்கிட்டு இருந்து வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க யூடியூப்ல சொன்னீங்க இந்த ஆஃபர் வந்து கேட்டீங்கன்னாலே போதும் அதை காமிச்சு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ் அடுப்பு இதுலயுமே நம்ம ரெகுலராக நிறைய ஆஃபர் போட்டுக்கிட்டே இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ் சைனஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் தான் அதாவது ஹாஃப் கவர் சைனீஸ் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இது எனக்கு ஆஃபர் இல்லாம இந்த மாதிரி ஃபுல்லா கீழே அடிச்சு வேணும் கீழே பிளேட் வேணும் மாதிரி ஃபுல் கவர் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியம் வெயிட்ல அந்த மாதிரி இருக்கும் இல்ல எனக்கு இன்னும் ஹெவியா வேணும் ரிங்கு வச்சது டூம் வச்சது அந்த மாதிரி கேட்டீங்கன்னாலும் நம்ம வந்துட்டு அந்த மாதிரியான அளவுக்கு பண்ணி தந்துட்டு இருக்கும் ஆனால் ஏழாயிரத்தி எட்டு ஒன்பதாயிரத்தி எட்டு தொம்பது ஒரு மீடியமான வெயிட்ல நல்ல அதாவது இரும்புல எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இதில் எடுத்துட்டு போயிடலாம் நல்ல குவாலிட்டியா இருக்கும் இதுலயே வேணாம் ஓகே அதே போல இப்போ தோசைகளுக்கு சொன்ன மாதிரி சைனீஸுக்கும் அந்த மாதிரி ஃபுல்லா காம்பா வேணும் அப்படின்னாலும் சைனீஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மட்ட காம்போ இருக்கு இதுல வர பார்த்தீங்கன்னா இது விடவே நல்ல ஹெவியா இருக்கும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ரேஞ்சு அப்புறம் வந்துட்டு கட்டிங் ராக்கு அதுக்கப்புறம் இதை அது கிச்சனுக்கு தேவைப்படுனா இதுல பொருள் எல்லாம் ஒரு பதினாலு பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் எவ்வளவு கம்மியா சொல்றீங்க ஃபுல்லாவே ஓப்பன் ஆஃபர் தான் இப்ப வந்து என்னன்னு ரேட்ல சொல்றீங்க உங்களுக்கு ஆமா நம்ம மேனுபேக்சர் ரேட் தானே நம்ம இதுல பெரிய பெரிய பொருள் நம்ம மேனுபேக்சர் பண்ணி பண்றது தான் கஸ்டமர் அதே போல இதுன்னு இல்ல எனக்கு இந்த மாதிரி எடுப்பு வேணும் நாலு டூம் வச்சது வேணும் மூணு டூம் ஒரு ரிங் வச்சது வேணும் அந்த மாதிரி எப்படி மாத்தி மாத்தி எப்படி கஸ்டமர் கேக்குறாங்க நம்மளா வந்து எடுத்து பண்றது அதனால நம்ம

தனித்தனியாவும் எடுத்துக்கலாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு பட்ஜெட் குள்ள தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஜூஸ் ஸ்டாலும் அதே போல அவைலபிளாக இருக்கு ஜூஸ் ஸ்டாலே பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு அதே போல இதுலேயுமே எனக்கு வந்து சிங்க் வச்சு வேணும் பெருசா வேணும் இன்னும் சின்னதா வேணும் அஞ்சுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் ரெண்டு மூணு கேட்டாலும் செஞ்சு தரலாம் நாலு ரெண்டு மூணுக்கு ரெண்டு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா பதிமூணு ஐநூறு பதிமூணு ஐநூறு மூணுக்கு ரெண்டு பதிமூணு ஐநூறு நாலு ரெண்டு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா எல்லாருக்கும் எங்க சேர்த்தாலும் ரெண்டு இருக்க முடியாது பதினேழு ஐநூறு பதினேழு ஐநூறு தான் ஆமா ஓப்பனா நம்ம இப்பவும் சொல்றேன் கூட அவசியம் மொத்த கடை கேட்டு விசாரிச்சுட்டு லாஸ்ட்டா கிடைக்காங்க பதிமூணு ஐநூறு பதினேழு ஐநூறு ஜூஸ் கால சைஸ் வரைக்கும் ரேட் மாதிரி சில என்ன யூடியூப்ல அவ்வளவுதான் சொன்னீங்க வந்து அதிகம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து இங்க யூடியூப்ல மூணு அடியோட ரேட்டு பாத்துட்டு அஞ்சு அடி வந்து கேப்பாங்க நீ மூணு யூடியூப்ல எவ்வளவுதான் சொன்னீங்க அப்படின்னா எத்தனை அடி கேக்குறீங்களோ அத்தனை அப்படி நீங்க புதுசா இந்த மாதிரி எனக்கு சிங்க் வச்சு வேணும் பைப் போறதுக்கு வேணும் அந்த மாதிரி கேக்குறப்ப வேலைப்பாடு அதிகமா வரப்போ ரேட் அதிகமா தான் அவங்க அது ஓப்பனா நம்ம சொல்லிடுறதுதான்

ஸ்டால் காம்போ ஆஃபர் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு ஜூஸ் ஸ்டால் சரியா சுஜாதா மிக்சி தொள்ளாயிரம் வருஷம் சுஜாதா மிக்ஸி ரெண்டு உங்களுக்கு ரெண்டு ரவுண்ட் டேபிள் வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டிங் டேபிள் வந்து ரெண்டு கொண்ட கட்டிங் டேபிள் ஒன்னு வந்துடும் அப்புறம் இதே போல அந்த

பயங்கரமா அதை விட பயங்கரமா டீ ஓடுது அது டீம்லேயே பயங்கரமா டென் பண்ணிட்டு அது மாதிரி டீ ஸ்டாலு பாத்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு டீ ஸ்டாலு அதே போல ரெண்டு அடி ரவுண்ட் டேபிள் ரெண்டு அத மாதிரி பால் பாத்திரம் இது எல்லாம் அதே மாதிரி டீ ஸ்டாலுக்கும் ஒரு பதினஞ்சு பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தானே இதுவும் சம்மருக்கு பாத்தீங்கன்னா டீக்கும் சரி ஜூஸுக்கும் சரி இது பயங்கரமா போட்டு போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க நீங்க இல்ல நான் சின்னதா டீ கடை வைக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தா போதும் இல்ல நான் ஜூஸ் கடை வைக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தா போதும் இல்ல நான் இது ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னா இது ரெண்டுமே எடுத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் இதுல ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் எந்த சேனலுமே சொன்னது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் சொல்றோம் இது ரெண்டும் சேர்த்து எடுத்தா மத்தபடி நம்ம பார்கன் ரேட் கிடையாது ரேட் தான் அது ஏன் சொல்றோம் நமக்கு ஒரு மார்ஜின் இருக்கும் அதுக்காக லாபம் இல்லாம எந்த யாரும் பண்ண முடியாது ஓகே மத்த கடையில இருந்து என்ன லாபம் கம்மி சேல்ஸ் அதிகப்படுத்துக்காக லாபம் கம்மி பண்ணிக்கிறோம் என்னால முடிஞ்சது என்ன பண்ண இந்த ரெண்டும் சேர்த்து எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் இந்த ரெண்டு சேர்த்து எடுத்தாதான் ஆயிரம் மத்தபடி ஒன்னு எடுத்தா டிஸ்கவுண்ட் கிடையாது பொருளுமே டிஸ்கவுண்ட் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு கம்மியா தரம அவ்வளவு கம்மியா நம்ம வந்து எல்லாத்துலயும் பட்ஜெட் போட்டு ஓப்பனா ரேட்டுதான் நம்ம வித்துட்டு இருக்கோம் அது ஏன்னா கடையில பாக்கிறாங்களே இந்த கடையில ஒரு இரநூறுவா கம்மியா இருக்கும் ஐநூறுவா கம்மியா இருப்பா பெரிய பொருள்ல அப்படின்னு சொல்ல போய் தான் எல்லாத்துலேயும் ரேட் போட்டு விட்டுட்டு இருக்கமே தவிர்த்து நீங்க போட்ட ரேட்டை ஏன் குடுக்குறீங்கன்னு கேட்டு நிறைய பேர் சண்டை போட்டு போறாங்கன்னா வருத்தமா இருக்கு போட்ட ரேட் ஏன் மத்த கடையில இந்த நம்ம கம்மி காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த ரேட்டை போட்டுச்சிருவேன் வேண்டாமே உள்ளே வரணும்னு அவசியமே கிடையாது வெளியில் பாத்துட்டு போன ஏன் அங்க பாத்தோம் டேபிள் அதை விட பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு இரநூறுவா கம்மியா இருக்கு பெரிய டே ஐநூறு கம்மியா இருக்குன்னு சொல்லி எடுக்கறதுக்காண்டி மட்டுமே தான் பிக்ஸட் ரேட் போறமே தவிர்த்து அது மக்கள் நீங்க சொல்ற ரேட் தான் எடுக்கணுமா அப்படி எவ்வளவு தூரத்துல இருந்து இருந்தாலும் ரேட் நம்மட்ட ரேட் எங்க இருந்து வரோம்னு தெரியுமா யூடியூப்ல வீடியோ போடுறது எங்க இருந்து வேணாலும் மக்கள் பாத்துட்டு வரணுன்றதுக்காண்டி தான் அவருக்கு நான் பாத்துட்டு அதுக்காண்டி கம்மி பண்றதுன்றது நம்ம கிட்ட கிடையாது ஆமா அதனால எல்லாருமே தெளிவா சொல்லிடுது ஆளோட ரெண்டு எங்கயா டெலிவரிக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தந்தலாம் வண்டியோட தனி இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் தான் இந்த வண்டி வாடகை ஃப்ரீ அது என்ன பண்ணுவாங்க பொருள் அந்த லாபத்தை போட்டுருவாங்க நம்ம அப்படிலாம் கிடையாது பொருளுக்கான லாபம் எனக்கு வந்தா போதும் வண்டிக்கு நீங்க தான் அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டு அது வாங்க நான் கம்மி வாடகைல வண்டி முடிச்சுறேன் ஓகே சூப்பர் இது வரைக்கும் நீங்க சொன்ன ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப அடிபொழியா இருந்துச்சு அடுத்து என்ன ஆஃபர் வச்சிருக்கீங்க நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நான் எல்லாருமே இப்போ என்னன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு இட்லி கடை போட போறேன் ஒரு ஒரு சைட்லயும் சரி இல்லை கிச்சனுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான காம்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இட்லி காம்போ ஆஃபர் இட்லி காம்போ ஆஃபர் ஆமா இதுல பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி இட்லி பாக்ஸ் பத்து லிட்டர் ஹாட் பாக்ஸ் ஒன்று ஒரு ரெண்டரைக்கு ஒன்றரை கட்டிங் டேபிள் ஒன்று அப்புறம் அந்த அந்த கிச்சனுக்கு தேவையான அதாவது அந்த இட்லி கடைக்கு தேவையான இதர பொருள் எல்லாமே இருக்குண்ணே ஒரு இருபது பொருள் பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா தானே வெறும் பதினெட்டு எட்டுநூத்தி ஐம்பது இருந்தாலே போதும் ஒரு இட்லி கடையினால ஆரம்பிச்சிடலாம் எனக்கு இட்லி செட்டுக்கு ஒரு கடையில வந்து இட்லி செட்டுக்கு எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னாலுமே சரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காம்போ வந்துட்டு பெஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் இந்த ஒரு இருபது பொருள்

இது வந்து இது தோசை கல்லு சைனீஸ் காம்போ அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் காம்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துரும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா இந்தியன் ரேஞ்சு ரெண்டு இந்தியன் ரேஞ்ச் ஒண்ணு ஒரு ஒன்றைக்கு கொண்ட சிங்க் ஒண்ணு ஒரு ரேக்கு பொருள் அடிக்க வைக்கிற ரேக் ஒண்ணு பார்சல் டேபிள் கட்டிங் டேபிள் ஆறு புலி பைன்மேரி இந்த குழம்புலாம் சூடாவே வச்சு கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆறு புளி பைன்மேரி அதை தவிர்த்து அந்த கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம் ஒண்ணுல இருந்து இருபத்தி பொருள் உங்களுக்கு எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் தான் நீங்க வெளியே வாங்க போனா இருக்கு கம்மியா குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆயிரம் நீங்க எவ்ளோ கம்மியா சொல்றீங்க ஒரு லட்சத்து அந்த மாதிரி தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் மக்கள் ஒரு சில ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இவ்வளோ கம்மியாக நீங்கள் கொடுக்குறீங்க இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குமா தான் கேட்பாங்க நம்ம மக்களுக்கு வந்துட்டு காமிச்சு இந்த இந்த பொருள் தான் காமிச்சு அவங்களும் செக் பண்ணி கஸ்டமரும் அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாரும் விவரமாக தான் இருக்காங்க வந்து டூ நாட் டூ கிரேட் என்ன த்ரீ அந்த மாதிரி கிரேட் ஐட்டம்லாம் எல்லாமே தெரியுது அவங்களுக்கு ஓகே அதனால யாரையுமே ஏமாத்தல முடியாது நம்மளும் ஏமாற்ற மாட்டோம் ஓகே ஏன்னா கஸ்டமர் அதுக்காண்டி நம்ம அதுக்காண்டி அவங்க செக் பண்ணாமல் நாங்கள் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா செக் பண்ணி எடுத்துக்கோங்க தாராளமாக வந்து நீங்கள் மேக்னெட் வச்சு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்காங்க இல்லை ஸ்டீலை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கூட வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க இது பார்த்தீங்கன்னா

சரி எனக்கு இதெல்லாம் தான் அதெல்லாம் இந்த காம்ப முன்னாடி நான் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த நாலு காம்பக்கும் சேர்த்து நான் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் இது ஓப்பனா சொல்லிடுறேன் அதுவும் இப்பவும் சொல்லுமா நாலு காம்பும் சேர்த்து எடுத்தா தான் சில பேர் என்ன நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரீங்க நாலு காம்பும் சேர்த்து எடுங்க நான் சொன்னது சொன்ன மாதிரியே இருப்பேன் இந்த மொத்தமா எடுத்தீங்கன்னா இதுல ரெண்டாயிரம் ரூபா நான் கம்மி பண்ணி தரேன் அது நம்ம வந்துட்டு கஸ்டமர் காண்டி கஸ்டமர் காண்டி நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு இந்த பொருளுக்காண்டி ஒரு ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் ஓகே அடுத்து தரங்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பொருள் கிச்சன் ஐட்டம்காக இருக்கட்டும் டைனிங் ஐட்டமா இருக்கணும் எல்லா பொருளுமே பவுலு பேசன் பிளேட்டு அது பிளாஸ்டிக் வேணுன்னா இருக்கு குக்கர் இந்த கொத்து கரண்டி ஸ்பூன் பீலர் அந்த மாதிரி எல்லா ஐட்டமே பாத்தீங்கன்னா சில்ல சின்ன பொருள் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு சின்ன பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ரீட்டைல் பிரைஸ் தான் நம்ம ஹோல்சேல் பிரைஸ் இதெல்லாம் தர முடியாது இப்போ சொல்றேன் சின்ன பொருள்லாம் ரீட்டெயில் பிரைஸ் தான் ஆனால் மற்ற கடையில் விட என்கிட்ட கம்மியாக இருக்கும் அது நம்ம ஓப்பனாக சொல்லி தான் வந்துட்டு யூடியூப்லேயும் இப்போ ஓப்பனாக சொல்லி தான் கொடுக்குறது சின்னதெல்லாம் ரீட்டெயில் தான் பெருசு இல்லாமல் ஹோல்சேல் ரேட்டு அளவுக்கு யாருமே பண்ணவே முடியாது அதனால வந்துட்டு எல்லா பொருளுமே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் இல்லை இந்த டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரியான இந்த பிரியாணி பவுலாக இருக்கட்டும் வாட்டர் ஜாக்கு கிளாஸு சின்ன சின்ன பிளேட்ஸு அந்த மாதிரி டைனிங்ல வைக்கிற பொருளும் இருக்கு கிச்சனில் வைக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரு பேசனு குக்கரு ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டமும் நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்கு சின்ன சின்ன பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூசியலான ஐட்டம் வச்சிருக்க மாட்டோம் ஏன்னா அது வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டு மெயின்டைன் பண்ண முடியாது சின்ன சின்ன பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனால இந்த தேவை இந்த பொருள் கண்டிப்பாக கண்டிப்பா தேவை அப்படியான பொருளும் என்கிட்ட எல்லாமே அவைலபிள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்கும் சின்ன சின்ன பொருள் இதெல்லாம் முக்கியமா தேவையான பொருள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி சின்ன நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கும் நீ அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லாத பொருள் கூட என்கிட்ட இருந்தா நான் வெளியே எடுத்தது கூட நான் உங்களுக்கு ட்ரை பண்றேன் அப்புறம் இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கிரில்லு ஷவர்மா பார்பிக்யூ தந்தூரி பாட்டு இது எல்லாமே இரும்புலேயும் இருக்கு அதாவது தந்திரி பாட்டு பாத்தீங்கன்னா இரும்பிலையும் இருக்கு ஸ்டீல்லயும் இருக்கு பாத்தீங்கன்னா இரும்புலையும் நம்ம செஞ்சு தரோம் ஸ்டீல்லையும் நம்ம செஞ்சு தரோம் அதே போல ஷவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் ரேக்கு அதாவது சிங்கிள் பர்னர்ல இருந்து ப்ரோ வரைக்கும் அதாவது ரேக் வச்சு கீழ ட்ரா வச்சு கதை வச்சு அந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு அதுவுமே எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ப்ளஸ் வந்துட்டு இப்ப கில்லு பாத்தீங்கன்னா ஒன்பது பதினஞ்சு இருவத்தஞ்சு எல்லா கூலையுமே நம்மகிட்ட அவைலபில்லா இருக்கு அதே போல இப்ப தோசை கல்லு அதெல்லாம் நம்ம காட்டினீங்கன்னா அதுவும் பட்ஜெட் தான் இருக்கு அதுபட எனக்கு இன்னும் பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா அங்க காட்டின ஸ்டீல் காட்டின எல்லாமே இந்த இரும்புலையுமே அவைலபில்லா இருக்கு ரோசக்கல்ல இருக்கட்டும் சைனீஸ் எடுப்பா இருக்கட்டும் பிரியாணி எப்பா இருக்கட்டும் நீங்க அது விடவும் எனக்கு இன்னும் கம்மியா வேணும் அப்படின்னா நம்ம இரும்புல எடுத்துக்கலாம் அதாவது மத்தபடி பாத்தீங்கன்னா நீங்க நேரம் கடைக்கு வாங்க நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் மூணே மூணு மாசம் தான் அதே நம்ம ஓப்பனா சொல்லுவோம் இன்னை லேடி என்னைக்கு போடுறாங்களோ அதுல இருந்து மூணு மாசம் டைம் இந்த ஆஃபர் நீங்க கூட கொஞ்சம் அழுத்தி சொல்லி எண்டில் கொடுக்கும்போது வீடியோ என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அதுல இருந்து மூணு மாசம் இந்த ஆஃபர் அவைலபிள் அதுக்குள்ள வந்து எடுத்து பயனாடு ஏன் மூணு மாசம் சொல்றேன் அடுத்தடுத்து மூணு மூணு மாசம் வர வர அடுத்த ஆஃபர் அதான் சொல்றேன் இதை தவிர்த்து வில அதிகமா இருக்கும் அப்படி கணக்கிடையாது எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பயங்கரமான சேல் போகுது அப்ப கஸ்டமருக்கு நம்ம இன்னும் என்ன பண்ண முடியும்னா அதுல இருந்து நம்ம ஆஃபர் முறையில கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் கூட்டம் வந்துட்டு போயிட்டு வருவாங்க வியாபாரம் கேடும் எப்படின்னா இவங்க அவங்க கேக்குறாங்க நீங்க எங்களுக்கு தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எல்லாருக்குமே எல்லாருமே நம்ம கஸ்டமர் தான் அதாவது ஒரு பத்து ரூபாய் ஸ்பூன் எடுத்தாலும் அவங்களும் எனக்கு கஸ்டமர் தான் பத்து லட்ச ரூபாய் பொருள் எடுக்கணும் அவங்களும் எனக்கு ஒரு கஸ்டமர் ரெண்டு பேரும் எனக்கு சேம் தான் அவங்களுக்கு கிடையாது எல்லாருமே கஸ்டமர் தான் எல்லாருமே நமக்கு முக்கியம் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓரளவு பிக்சட் பிரைஸா தான் இருக்கும் எல்லாமே நீங்க வந்து நான் எவ்வளவு தூரத்துல இருந்துறேன் தூரத்துக்கு ரேட்டு குறைக்க மாட்டாங்க இப்போ சொல்லுங்க தூரத்துக்கு ரேட்டு கிடையாது நம்ம பொருளுக்கு தான் ரேட்டு நீங்க இங்க வந்துட்டா கஸ்டமர் எனக்கு தான் எவ்வளவு தூரத்துல இருந்து அந்த மாதிரி சொன்னாங்க நம்ம வருத்தமர் என்ன ப்ளோ சொல்றோம் புரிஞ்சுக்க மாட்டாங்க கஸ்டமர் அதனால பார்கேன் பண்ணாதீங்க வாங்க உங்க பட்ஜெட்டுக்குள்ள எல்லாமே இருக்கும் நீங்க வந்து தாராளமா எடுத்துகிட்டு சந்தோஷமா போலாம் இவ்வளோ நேரமா இந்த வீடியோவை நீங்க வந்து ஆரம்பத்துல லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூணு மாதத்துக்கான ஆஃபரை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திங்க என் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ஆஃபரையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் சின்னதாக ஒரு ஷாப் வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஷாப்பா இருந்தாலும் சின்னதாக மட்டும் இல்லைங்க வீட்லேயே வந்து வச்சு சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா யாராச்சும் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்து வாங்கி அவங்கள யூஸ் பண்ணி அவங்கள வந்து பயனடிப்பாங்க இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்